என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும். நீங்க ஒரு டாடா ஏஸ்ல பாடி தூக்கி போடுறோம் பாத்தீங்களா, எந்த அடியுமே இல்ல. 2000 வோல்டேஜ் அடிச்ச உடனே தூக்கி, அதாவது டிரைவர் ரெட் இருந்தா நிறுத்துவாரு, கிரீன் இருந்தா ஓட்டுவார். நீங்க டிராக்ல மாத்தி கொடுக்கறது யாரு? ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிக்னல் இன்ஸ்பெக்டர். கிரீன் இருந்தது வந்து அவர் அவசரத்துல ரெட் ஆக்கிட்டாரு. அப்ப பணியிலே இல்ல. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை ரயில்வே துறை வாரியமே கண்டுபிடிச்சல, அதுக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் போறாங்கன்னா இது மறைப்பதற்கு. வீடியோ ஒன்று பார்த்தேன், நீங்கள் அந்த ரயிலை விட்டு இறங்குற 2000 பேரும் வட இந்திய பீகாரிகள் ரயில் ஸ்டேஷன் அப்படியே மூட்டை முடிச்சோட போகிறான். ஒரு வீடியோ ஒன்று வந்து நான் பார்த்தேன். ஜெயலலிதா என்ற சேலை கட்டிய ஒரு ஆண் மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாங்க அந்த அம்மா. மடியில் நிறைய கனம் இருக்கிற திமுக அரசு வழியில் பயந்து கொண்டு இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய இங்க மத்திய அரசை எதிர்க்கக்கூடியது போர்க்குணம் மு.க. ஸ்டாலின் இல்லை. இந்த திமுக அரசினுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டுதான் ஆளுநர் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்தை மிக மோசமாக விமர்சனம் பண்றார். வணக்கம் எல்லோபெஞ்ச் நேயர்களே, இன்று நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குவோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் ஒடிசாவில் நடைபெற்ற ட்ரெயின் ஆக்சிடென்ட், அதுக்காக தமிழர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் அங்கே நேரிலேயே போய் பார்த்துட்டு இருந்தார். ஆனால் ஸ்பாட்டுக்கு போகலை, மருத்துவமனைக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய சவக்கிடங்களில் யாராவது தமிழர்கள் இருக்காங்களான்றதை பார்த்துட்டு இருந்தார், தகவல்களையும் சொன்னார். இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முழுக்க முழுக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு, இதில் அமைச்சரோடு விளையாட்டுத்துறை அமைச்சர், முதலமைச்சருடைய மகன், இத்தனை தகுதிகளோடு ஒரு நாடாளுமன்ற குழுவும் இதில் இணைந்து சென்றிருக்க வேண்டும். இது நாடாளுமன்றத்தில் இது பேச வேண்டியிருக்கு. ரயில்வே அமைச்சரை டெல்லியில் பார்க்க வேண்டியிருக்கு. இது சென்னை தலைமைச் செயலகத்தோடு முடிகிற ரயில்வே துறை அலுவல் அல்ல. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர்ப்பதற்கு காரணம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரிசாவுக்கு போயிருந்தால் நவீன் பட்நாயக் முதல்வரை பார்த்துருந்தால், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்துருந்தால், மீடியா வெளிச்சம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் கிடைத்திருக்கும். நீங்கள் முதலமைச்சருடைய மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் எதிர்கால துணை முதலமைச்சரோட முதலமைச்சருக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. இது முழுக்க முழுக்க அரசியல் மயமாக்கப்பட்ட நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இது அப்படி பார்க்கக்கூடாது. இது இயல்பாகவே இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது போன்று மனித தவறுகள் நடந்துவிடக்கூடாது. உதாரணத்திற்கு நீங்கள் அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ஸு ஹவுராவில் கல்கட்டாவில் புறப்படுகிற பொழுது, முதல் இன்ஜினுக்கு அடுத்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட், ரெண்டாவது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட், 600 பயணிகள், அதாவது பதிவு செய்யப்படாத அன்ரிசர்வ்டு பயணிகள் 600 பேர் ஏறியிருக்காங்க. அது இதை டிரைவர் என்ன பண்ணியிருக்கார், இன்ஜின் டிரைவர் நீங்கள் வாக்கி டாக்கியில் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சொல்லியிருக்காரு, எங்கே ஹவுரா ஸ்டேஷன் மாஸ்டர் இன்னொரு போகியை இணைங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு போகியை இணை, அதாவது அது கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் கடைசியில் வந்து ஒரு கோச் இருக்கும் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட், எப்போவுமே முன்னாடி ரெண்டு கடைசியில் ஒன்று, கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை ரயில்வே துறை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. சென்னைக்கு வருகிற ஹவுரா எக்ஸ்பிரஸ் பூராமல், பீகார்லேருந்து வர பாட்னா எக்ஸ்பிரஸ் பூராமல் சென்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் வர்றான், வேலை தேடி வந்துட்டே இருக்கான். வீடியோ ஒன்று பார்த்தேன், நீங்கள் அந்த ரயிலை விட்டு இறங்குற 2000 பேரும் வட இந்தியர்கள் பீகாரிகள் ரயில் ஸ்டேஷன் அப்படியே மூட்டை முடிச்சோட போகிறான். ஒரு வீடியோ ஒன்று வந்து நான் பார்த்தேன். அப்போ ரயிலை வந்து வட இந்தியர்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறான். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேர் ரயிலை பயன்படுத்துகிறான். 70,000 கிலோமீட்டர் ரயில்வே வழித்தடங்கள் இருக்குது. உலகத்தில் மிகப்பெரிய 4வது ரயில்வே இந்திய ரயில்வே. இவ்வளவு பெரிய ரயில்வே பாதுகாப்பு பணியில் மிகுந்த அசட்டையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை முன்னாள் ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் 600 பேர் செத்து போயிட்டான். சார், இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த 600 பேர் என்ன, அவங்க யார், விவரம் தெரியாது, பேர் என்ன, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தெரியாதுன்ற ஒரு வேலிடான கொஸ்டினை வைக்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அதிகாரம் புரிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடியே லிஸ்ட் எடுத்துட்டாங்க எவ்வளவு நபர்கள் தமிழகத்துக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க, அதில் எவ்வளவு பேர் லிஸ்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு,
மீதமுள்ளவர்கள் லிஸ்ட் யாரு, அவங்க எங்க இருக்காங்க, இப்படித்தான் அவங்க அங்க தேடுறதுக்கு போனாங்களே தவிர, நீங்க சொல்றது போல பெயரே தெரியாத இங்க தமிழகத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய நபர்களுடைய கணக்கே இல்லையே சார். இப்ப அந்த நீங்க சொல்றத பார்த்தா பிணவரையில தமிழர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வருது. இல்ல கண்டிப்பா, நீங்க 600 பேர்ல ஒரு 100 தமிழர் கூட இல்லாம போயிருப்பாங்க, வாய்ப்பு இல்லை. ஜெனரல் கமாண்ட்மெண்ட்ல வர்றவங்களுக்கு எந்த பதிவும் இருக்காது. ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு ஏற ஆட்கள் தானே. நம்ம ரயிலில் 40 வருஷமாக பயணிக்கிறோம். ஓப்பன் டிக்கெட் வாங்கி பயணிக்கிறவர்களுக்கு எந்த பதிவுமே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களே இல்லை, யாருமே தமிழர்கள் இறக்கலைன்றது தானே சார் செய்தி? இல்லை, உண்மைக்கு புறம்பான செய்தி அது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக 1500 பயணிகள் பயணம் செய்ததில் ஒரு தமிழர் கூட எல்லாம் இருந்திருப்பாங்க. இது முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பதற்கு சமம். இது திமுக அரசு, நாங்கள் போனோம் பார்த்தோம் யாரும் இல்லை, ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. உண்மையிலேயே தமிழர்களை காப்பதற்கான ஒரு இறங்கின ஒரு மக்களுக்கான அரசாக இது செயல்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கலாம். 100%. அதாவது நீங்கள் இப்போ கல்கட்டாவிலிருந்து இந்த குரல் வருது, சென்னைக்கு இப்போ போன தமிழர்கள் நிறைய பேரை காணோம், ஒரு 12 பேரை காணோம், 28 பேர். மீடியாக்கள் இந்த செய்தியை அரசு விளம்பரத்துக்கு பயந்து இந்த செய்தியை வெளியிடுவதில்லை. அரசு விளம்பரத்தை நம்பித்தான் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், முன்னணி பத்திரிகை, அச்சு ஊடகம், காட்சி ஊடகங்கள் இந்த செய்தியை பதிவு செய்வதே இல்லை. ஆனால் எல்லோரும் ஒருமித்த குரலை சொல்கிறது என்னென்னா, மரணம் 288 அப்படின்ற தொகை மிக மிக குறைவு, குறைந்தபட்சம் 2 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க. மம்தா பானர்ஜி இதே கருத்து தான் திருப்பி சொல்கிறாங்க. ஜென்ரல், அதாவது மின்சாரம் தாக்கி 100 பேர் இறந்துருக்கான். நீங்கள் ஒரு டாடா ஏசில் பாடி தூக்கி போடலாம் பார்த்தீங்களா, எந்த அடியுமே இல்லை. 2000 வோல்டேஜ் அடித்தோடனே தூக்கி, அதாவது நீங்கள் அந்த கூட்ஸ் ரயில் என்ன இருந்துன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க இரும்பு தாது மேலே ரயில் அடித்தா என்ன ஆகும், அப்படி தூக்கி இது மேலே தான் போடும். மேலே போடுகிற போது நீங்கள் 2500 வோல்டேஜ் 2500 வோல்டேஜ் நீங்கள் ரயில் பெட்டியில் போட்டது என்ன ஆகும், கருகிடும். 2500 வோல்டேஜுக்கு எவ்வளோ பெரிய வோல்டேஜ் அது. அப்போது இதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ரயில்வே துறையும் தயாராக இல்லை. இப்போ அந்த உண்மையாகவே நீங்கள் அந்த பாலசூர் மாவட்டத்தில் நடந்த அந்த விபத்து, யார் ஸ்டேஷன் மாஸ்டர் இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை இல்லை, யார் டெப்டி ஸ்டேஷன் மாஸ்டர், யார் மெக்கானிக்கல் இன்ஜினியர், யார் கண்ட்ரோல் ரூம் இன்ஜினியர், யார் சிக்னல் இன்ஸ்பெக்டர், இந்த தகவலே இல்லையே. 3 ஷிஃப்டில் 50 பேர் வேலை பார்த்துருக்கணும். இதில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை ரயில்வே துறை வாரியமே கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் போகிறாங்கன்னா இது மறைப்பதற்கு. நீங்கள் இதுவரை சிபிஐ 542 விசாரணை கமிஷனில் எந்த ரிசல்ட்டும் வரல, யாரும் கை செய்யப்படலாம், உண்மை வெளிவரல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவசரமாக ஒரு விஷயத்தை மறைக்கணும்னா மக்கள் வாய் அடைக்கணும்னா கமிஷனை போடு. ஜெயலலிதா மரண கமிஷன் நம்ம தமிழ்நாட்டில் பேசுவோமே, ஆறுமுகசாமி ஆணையம் சசிகலாவையும் விசாரிக்க முடியல, வைத்தியம் பார்த்து அப்பாலா ரெட்டியும் விசாரிக்க முடியல. அப்போ ஆணையம் எதுக்கு போட்டிருக்கு, அந்த ஆணையம் எதுக்கு, வாய் இல்லாத ஆணையம் எதுக்கு, அதிகாரம் இல்லாத ஆணையம் எதுக்கு? அதே தான் சிபிஐ கதையும் அதே தான். இப்போ தமிழக அரசு ஏன் அந்த விபத்தில் தமிழர்கள் உண்மையிலே இருக்காங்களான்ற அக்கறை காட்டலை அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு அதற்கான பதில் ஆராய்ந்தோம் அப்படின்னம்னா, ஒருவேளை இறந்தார்கள் என்றால் அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்படணும், அவர்கள் யாருன்றது அடையாளம் காணப்படணும், அவர்கள் உடலை அங்கிருந்து கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்கணும், இப்படி பல பிரச்சனைகள், பத்திரிகைகளுடைய கேள்விகள், எப்படி அவங்க இறந்தாங்க, நீங்கள் சொன்னது போல் மின்சாரம் தாக்கி இருந்தார்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருன்றனால இது எதுலேயுமே கலந்துக்காமல் அரசு தப்பிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. அது அப்படி எடுத்துக்கலாமா சார்? அரசு தன்னுடைய கடமையிலிருந்து தவறுது. நீங்கள் செய்தி வருது, நீங்கள் கல்கட்டாவிலிருந்து ஒரு சாதாரண ஒரு நபர் தன்னுடைய மகன் செல்ஃபோன் அப்பா அடிபட்டு கிடக்கிற இறந்துடும், உடனே வந்து காப்பாற்று, அப்பா கல்கத்தாவிலேருந்து 250 கிலோமீட்டர் நீங்கள் ஆம்புலன்ஸோடு வர்றாரு, வந்து பார்த்தா மகனை காணோம், பாடி போட்டிருக்கு, பாடியில் போய் பார்த்தா மகன் உயிரோடு இருக்கான், இன்றைக்கி செய்தி வந்திருக்கேன். அப்போது இப்படி பல மனித தவறுகள் நடந்திருக்கு, இதை ரயில்வே துறையும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். நீங்கள் இங்கிருந்து இப்போ போன தமிழ்நாடு அரசு நம்ம ஒரிசாவை குற்றம் சாட்டுவதற்கு நம்ம அங்கே முதலமைச்சர், அதுக்கான அரசியல் இருக்குது, அதனால் நம்ம தமிழ்நாட்டை தான் இதை நம்ம குறை சொல்லணும். ஏன்னா தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? தமிழக அரசுக்கு. ஆக தமிழக அரசு உண்மையாக ஒரு நாடாளுமன்ற குழு நீங்கள் நிரந்தரமாக அங்கே ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி இருந்திருக்கணும். எம்பிக்கள் மூத்த நாடாளுமன்ற உரிமை, ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியும், ரயில்வே அமைச்சரை பார்க்க முடியும், ரயில்வே பொறியாளரை பார்க்க முடியும், கோட்டை பொறியாளரை பார்க்க முடியும், சாதாரண டைரக்டர் இயக்குநரை பார்க்க முடியும், ஆனால் அதற்கான வாய்ப்பே இல்லாமல். இப்போ இந்த கேள்வி நீங்கள் எழுப்பினது பிறகு அரசு வந்து ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டை வர்றவங்களுக்கான பாதுகாப்பை தமிழக அரசோ எப்படி கொடுக்க முடியும், அதில் இருக்கக்கூடிய தரவுகளை எப்படி எடுக்க முடியும், அவர்கள் உயிரை காப்பாற்றுறது அப்படின்றது இது எப்படி அரசு எப்படி பொறுப்பாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்வியை முன்வைக்கலாங்களா? இல்லை, இதில் அரசுக்கு பொறுப்புள்ளது தட்டி கழிக்க முடியாது. நீங்கள் 600 பேர் 2 ஜெனரல் கமாண்ட்மெண்ட்டில் ஏறுறாங்கிறத நீங்கள் அந்த இன்ஜின் டிரைவர் சொல்லியிருக்கார்,
யாருக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் இன்னொரு போகி சேர்த்துக்கன்னு இருக்காரு. நீங்க தேவைப்படும் போது ஒன்னொன்று கம்பார்ட்மெண்ட் சேர்த்துறதுன்றது அது இயல்புல நடக்கிறாங்க செய்யல இல்ல அது விஷயமே இல்லைங்களா? ரயில்வே துறை எப்பயுமே எந்த ட்ரெயினிங்குமே அப்படி செய்யாது இல்லைங்களா? கூட்டமா இருக்குன்றதுக்காக இன்னொரு பெட்டி சேர்த்துறதுன்றது நடக்காது இல்லைங்களா? நடக்கும் நடக்கும் இல்ல 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 நடக்காது இல்ல வேகம் நடப்பு இல்லங்க இல்ல இல்ல நடப்பதுக்கு நடப்பதுக்காகத்தான் ரயில்வே துறையே இருக்கு. நீங்க ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறது இல்லையா? அளவுக்கு அதிகமாக ஒரு 10% போலாம். எங்க இருப்பான் நீங்க? அவனுக்கு தண்ணி எப்படி வரும்? அவன் ஒண்ணுக்கு ரெண்டு இயற்கை உபாதி எப்படி கழிப்பான்? ஒருத்தர் நகர்ந்து போறக்கே அரை மணி நேரம் ஆகுமே. நீங்க இந்த பக்கம் ரெண்டு டாய்லெட் இருக்கும், அந்த பக்கம் ரெண்டு பாத்ரூம் இருக்கும், இது எப்படி அவன் கடந்து போவான்? நீங்க 600 பேர் எப்படி அதை உபயோகிக்க முடியும்? தண்ணி இருக்கும் அதுல, அப்போ நோய் தொற்று வராது. 1000 பிரச்சனை இருக்கு. இது என்ன எத்தியோப்பியாவா, இது நபீபியாவா, இல்ல ஆப்பிரிக்காவா? அது ஆப்பிரிக்கா நாடான்னு அப்போ ரயில்வே துறை கவனத்தில் எடுத்துக்கொள்ளலை. நீங்க ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் இது ஆடு மாடு விலங்குகளை போல. நீங்கள் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 128 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரெண்டு ரயில் வந்துட்டுருக்கு. ஒன்று பெங்களூர்லேருந்து ஒன்று வருது, ஒன்று கல்கட்டாவிலேருந்து வருது. இதை நீங்கள் அங்கே உட்கார்ந்து நீங்கள் கண்ட்ரோல் ரூம் சிக்னல் இன்ஸ்பெக்டர் கேஷுவலாக வேலை பார்த்தா ரயில் வழித்தடத்தை இயக்குவது யாருன்னு கேட்டிங்கன்னா சிக்னல் இன்ஸ்பெக்டர் தான். டிரைவருக்கு வேலையே இல்லை. டிரைவர் ரெட் இருந்தால் நிறுத்துவார், கிரீன் இருந்தால் ஓட்டுவார். நீங்க டிராக்ல மாத்தி கொடுக்கறது யாரு? ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிக்னல் இன்ஸ்பெக்டர். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, கிரீன் இருந்தது வந்து அவர் அவசரத்துல ரெட் ஆக்கிட்டாரு. அப்போ பணியிலே இல்ல ஒரு ரயில் ஒழிப்பான் சத்தம் கேட்டவர் ஓடி வர்றார். ஓடி வந்து நீங்க முதல்ல பணியில் இருக்கக்கூடியவர் நீங்க கிரீனை போட்டுட்டு அங்கே வெளியே போயிட்டார். டியூட்டியில் இருக்கிற ஓடி வந்து பாக்குறாரு கிரீனா ரெட்டானு. குழப்பத்துல இருந்த கிரீனை மீண்டும் அவர் கிரீன் கொடுப்பதற்காக என்ன பண்ணிட்டார், ரெட் அமுத்தி விட்டார். ஒரு ரயில்வே மூத்த பணியாளர் செய்தியாளருக்கு சொன்ன செய்தி. அப்போ பணியில் நிரந்தரமாக இல்லை, பதட்டமாக ஒடியாந்துருக்கார். அப்போ எத்தனை பேருடைய உயிர்? 1500 3000 பேர் ரெண்டு ரயிலில் வந்துட்டுருக்காங்க. எதிர் எதிராக கூட்ஸ் ரயில் நிற்பது தெரிந்தே அந்த வழித்தடத்தில் மாற்றி விடுறாருன்னா இது எப்படி? இது வந்து முழுக்க மனித தவிர ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உலகம் பூரா கவசம் தமிழில், அதுக்கு தான் நீங்கள் இந்தியில் கவாச் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம். அது வந்து 400 மீட்டரில் நின்றுக்கிறோம் ஆட்டோமேட்டிக். நீங்கள் விமானத்துக்கே அது வச்சுருக்காங்க. விமானத்துக்கே வானிலை பறக்கும்போது ஒவ்வொரு ட்ராக் வச்சுருக்கான். நேர எதிராக வரும்போது இரண்டுமே விலகிடும். எங்கே விமானத்தில் நீங்கள் ஒரு 20,000-10,000 அடி உயரத்தில் பறக்கிறக்க நீங்கள் இவ்வளவு தொழில்நுட்பம் வச்சுருக்கான். ஆனால் ரயிலில் 70,000 கிலோமீட்டர் இந்திய வழித்தடங்கள், இதில் 1500 கிலோமீட்டர் தான் வச்சுருக்கான். அப்போது மக்களுடைய பாதுகாப்பை பற்றி ரயில்வே துறைக்கு அக்கறையே இல்லை. ஆக இந்த ரயில் விபத்து முழுக்க முழுக்க மனித தவறுகளாலே மட்டும் நடந்தது. ரயில்வே துறை அதிகாரிகள் தான் முழு பொறுப்பு. ஆளுநர் முதலமைச்சர் மோதல் அப்படிங்கிறது சமீப காலமாக ரொம்ப உச்சத்தில் இருக்குது. துணைவேந்தர்கள் நியமிக்கிறது அப்படின்றதில் தொடங்கி இப்போது கிட்டத்தட்ட கட்சி சண்டை, ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டை மாதிரியே வந்திருக்கு. எப்போ ஒத்துப்போகும் மக்களுக்கு? இதனால் ரொம்ப விரக்தியாக இருக்கு சார். இல்லை, ஆளுநரை பொறுத்தவரை ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் வேலைகளை அவர் தெளிவாக செய்து கொண்டு இருக்கிறார். ஆளுநர் என்பவர் அறிவிக்கப்படாத ஆர்எஸ்எஸ் மாநில செயலாளராக இருக்கார். ஒரு பிஜேபி அலுவலகம் டி நகரில் கமலாலயம், கிண்டியில் ஆர்என் ரவி ஒரு கமலாலயம் நடத்துகிறார். இது காலங்காலமாக நடக்குது. நீங்கள் சென்னாரெட்டி ஆளுநராக இருந்த பொழுது ஜெயலலிதா சென்னாரெட்டியை பல வகையில் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை கடந்து சென்னாரெட்டி தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகத்துக்குள் தலையிட்ட பிறகு ஜெயலலிதா பலமுறை மோதல் நடந்துகிட்டே இருந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா சாட்டை சவுக்கு ரெண்டு கையிலெடுத்தார். கையிலெடுத்த பிறகு ஆளுநர் சென்னாரெட்டி ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியே வரதில்லை. ஒரு முறை பாண்டிச்சேரி பொறுப்பு ஆளுநர் சென்னாரெட்டி பாண்டிச்சேரி போயிட்டு திருப்பி திண்டிவனம் வழியாக சென்னை நெடுஞ்சாலைக்கு வருகிற பொழுது நீங்கள் நெடுஞ்சாலையில் நீங்கள் இப்போ 10,000 பேர் படுத்து கிடக்கலாம். சிவி சண்முகம் தலைமையில் சிவி ஆளுநரே திரும்பி போ, எங்கே பாண்டிச்சேரிக்கு போ, ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வராத, எங்கே போ பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் இருந்துக்க, ஆளுநரே திரும்பி போ. இதான் கோஷம். எத்தனை மணி நேரம்? 6 மணி நேரம் காரில் வர்றேன். காரில் இல்லை, காரில் உட்காந்து ஏசி ஓடி ஓடி நீங்கள் சென்னை வருவதற்கான டீசலு திருப்பி
பாண்டிச்சேரி வந்து சென்னை போய் எல்லா டீசல் ஏசிலையும் முடிஞ்சு போய் நீங்கள் ரோட்டில் என்னாச்சு ரோட்டில் அவருக்கு ஒரு சேரை கொண்டு போட்டு விசிறி விசிறி உட்கார்ந்துருந்த காட்சியை தமிழகம் கண்டது. அப்போது ஜெயலலிதா என்ற சேலை கட்டிய ஒரு ஆண் மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாங்க. அந்த அம்மா என்னை பாலியல் ரீதியாக என்னை ஜாக்கெட்டை பிடிச்சி கிழிச்சு விட்டார் அந்த அம்மா சொல்லிச்சு. ஆளுநர் அங்கிருந்து அதுக்கு பின்னாடி ஆளுநர் மாளிகை கூட வெளியே வரல. செய்தி வரலாறு பத்திரிகை செய்தி ஆளுநர் மாளிகைக்கு நான் புகார் கொடுக்கறதுக்கு போயிருந்தேன். அப்போது ஆளுநர் என்ன தப்பாக நடக்க முயற்சி செஞ்சார், நான் தப்பி ஓடியாந்துட்டேன் அந்த அம்மா சொல்லிச்சு. பத்திரிகையாளர்லாம் பயந்து என்ன நடந்தது? ஆமாம், காங்கிரஸ் ஆளுநர் என்னை தவறான கோணத்தில் அணுகினார். ஒரு பெண்ணுன்னு கூட என்னை பார்க்காம என்ன ஆளுநர் ஐயோ நான் அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு லீவ் போட்டு எங்க போயிட்டாரு? ஆந்திராவே போயிட்டார். இது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வு. அதுக்கு பிறகு வந்த ரோசையா, ரோசையா அண்ணாதிமுக அவைத்தலைவரா மாறி போயிட்டார். நம்ம பார்த்தோம், அவர் ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை, ஆளுநர் ரோசையா ஓய்வு பெறுகிற வரை அண்ணாதிமுக அவைத்தலைவரா மாறி மதுசூதனுக்கு பதிலாக பேனர் கட்டுவிட்டு வைக்கலையே தவிர ஜெயலலிதாவுக்கு அடக்கி வாசித்தார். ஆனால் இன்னைக்கு நிலைமை, ஆளுநர் ஊட்டிக்கு போறாரு, போய் துணைவேந்தர்கள் கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்துத்துவ கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். முதலமைச்சர் ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் போய் தொழில் முதலீட்டை இழுத்து வருவதற்கு வெட்டி வேலை, இங்கே மனித திறனே இல்லை, மனித வளமே இல்லை. மனித வளம் இல்லாமல் நீங்கள் ஜப்பானுக்கு சிங்கப்பூர் போய் என்ன பண்ணுறீங்க? அப்போ அவர் துறை அமைச்சராகவே மாறி போயிட்டார். என்ன துறை? ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து நீங்கள் தியாகராஜன் வெளியில் போய் நீங்கள் தங்கம் தனரசு வந்தார், இல்லை நான் தான் ஃபைனான்ஸ் மினி. அப்போது நிதித்துறையில் இருக்கிற சிக்கலை பூரா சொல்கிறாரு சார். பிரதமர் வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவினுடைய மேன்மைக்காகவும் இந்தியாவில் முதலீடு செய்வதற்காகவும் முயற்சிகளை அவர் எடுக்கிறார். அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோதும் இதே வேலையை நிறைய முறை செஞ்சுருக்கார். தமிழக முதலமைச்சராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போனதை இந்த கோணத்தில் விமர்சிக்கிறதே தவறு இல்லை சார். இப்போ இவர் மேலே தவறு இருக்குது அப்படின்னா, தமிழக அரசு நீங்கள் சொன்னது போல நடவடிக்கைகள், அதாவது சென்னாரெட்டி இருக்கும்போது அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் போன்ற நடவடிக்கையை ஏன் இப்போ இருக்கக்கூடிய திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுக்க தயங்குகிறார், எடுக்க முற்படாமல் இருக்கிறார் அப்படின்ற கேள்வி? இந்த சந்தேகம் தமிழ்நாடு மக்களுக்கு முழுக்க இருக்கு. நீங்கள் நேராக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு பாண்டிச்சேரி உட்பட போய் நீங்கள் ஜனாதிபதியில் கொடுத்தீங்க. ஆளுநரே திரும்பிப்போ, ஆளுநரே நீங்கள் கிண்டி மாளிகையில் அரசியல் பண்ணாத, இது இன்னொரு தலைமைச் செயலகம் அல்ல, இது இன்னொரு கமலாலயம் அல்ல. இதை முதலமைச்சர் வேகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மறுக்கிறார். நீங்கள் இதே போல் பிரச்சனை வரும்போது வட்டால் நாகராஜன் பண்ணுவார். நீங்கள் கர்நாடகாவில் ஆளுநர் மாளிகை பூட்டு 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 கூடி பூட்டே போட்டுருவார். நீ வெளியே வரக்கூடாதியா உள்ளேயே கடை, நீயே வெளியே வராது உள்ளேயே கடை வட்டால் நாகராஜன். நீங்கள் மாநில அரசாங்கமே தூண்டி விடும் போய் பூட்டு போட சொல்லி. அப்போது அதுபோன்று மடியில் நிறைய கணம் இருக்கிற திமுக அரசு வழியில் பயந்து கொண்டு நிற்கிறது. ஆளுநருக்கு பயப்படுது ஆளுநர், அதனால அவர் என்ன பண்றாரு? திமுக அரசை தொடர்ந்து மக்கள் வரி பணத்துல தான் ஆளுநருக்கு சம்பளம் கொடுக்கப்படுது, தமிழக அரசினுடைய பணம் தான் கொடுக்கப்படுது, எங்க சம்பளத்தை எங்க வரி பணத்தை நீங்க சம்பளம் வாங்கிட்டு எங்களுக்கு எதிராக வேலை செய்றீங்கன்னு சொல்லி பொது வெளியில திட்டுறாங்க. ஆனா நடவடிக்கை அப்படிங்கிறது கண் துடைப்பா இருக்கு. எப்படி மக்களா இருந்து பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பு தான் ஏற்படுது. திமுகவை பொறுத்தவரை நீங்கள் நிறைய அங்கே செந்தில் பாலாஜிகளை வைத்து கொண்டு திமுக அரசு நீங்கள் மிக தைரியமாக ஜெயலலிதாவை போல், ஜெயலலிதாவுக்கிட்டே நிறைய செந்தில் பாலாஜி இருந்தாங்க, அங்கேருந்து வந்தவர் தான் செந்தில் பாலாஜி. ஆனாலும் ஜெயலலிதாவுக்கு இருக்கக்கூடிய நீங்கள் மத்திய அரசை எதிர்க்கக்கூடியது போர்க்குணம் மு க ஸ்டாலின்ட்டு இல்லை. இதனால தான் இந்த திமுக அரசினுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு தான் ஆளுநர் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கத்தை மிக மோசமாக விமர்சனம் பண்ணுறாரு. ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் போனால் முதலீடு வந்துடாதுங்கிறார். மனிதவள ஆற்றலே இல்லாமல் நீங்கள் மனிதவள ஆற்றலை நீங்கள் உற்பத்தி செய்யணுங்கிறார். தமிழ்நாட்டு கலாச்சாரமே இல்லைங்கிறார். தமிழர்களுக்கு திராவிட அடையாளமே இல்லைங்கிறார். தமிழர்களை பொறுத்தவரை நீங்கள் இந்திய இறையாண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு தனித்தன்மையே கிடையாதுங்கிறார். இப்போ நாகாலாந்து சொல்லியிருந்தாலும் நாகாலாந்தில் அங்கே இருக்கிற நாகா சோசலிஸ்ட் என்ன பண்ணியிருப்பான், நீங்கள் ஆளுநர் மாளிகையை சுற்றி நீங்கள் முற்றுகிட்டு இருப்பான், அங்கே தப்பிச்சு ஒடியாண்டார். நாகாலாந்தின் ஆளுநராக இருந்த ஆளுநர் ஆர் என் ரவி, முன்னாள் ஐபி பணியாளர், காவல்துறை பணியாளர், எங்கே தப்பிச்சு ஒடியாண்டுட்டார். நாகாலாந்து பக்கமே போக முடியல. நாகா சோசலிஸ்ட் ஆயுதம் தாங்கிய ஒரு யூது அங்கே போராளிகள் இன்னும் ஆயுதத்தோடு இருக்கான். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது ஒரு ஜனநாயக பூமி, இன்றைக்கி திராவிட இயக்கம் மிகப்பெரிய ஒரு வரலாறை கண்ட இயக்கம். ஆனால் ஆர் என் ரவியை எதிர்த்து கேட்க தெம்பும் திராணியும் இல்லாத திமுக அரசாக இது போய்விட்டதோ என்று திமுக தொண்டனும் மக்களும் நினைக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா,
தமிழகத்துக்கு கலாச்சாரமே இல்லை, தமிழர்களுக்கு எந்த இறையாண்மை இல்லை, இந்திய இறையாண்மை தமிழர்களுக்கான இறையாண்மை என்பதை நீங்க அழுத்தி அழுத்தி சொல்றாரு. திமுக விமர்சிக்கிறதா நினைச்சு ஒட்டுமொத்த தமிழர்களையும் தமிழர்களோட பண்பாட்டையுமே அவர் விமர்சிக்கிறாரு சார். இப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஆளுநர் நமக்கு எதிராகத்தான் வேலை செய்கிறார். ஆளுநர் தன்னுடைய சித்தாந்தத்தை முறைப்படுத்துகிறார், முன்னிலைப்படுத்துகிறார் அப்படின்றத தாண்டி எங்களை இழிவுபடுத்துகிறார் அப்படின்றது வருது. அப்படி இருக்கும்போது தமிழர் நலனுக்காக நடவடிக்கை அப்படிங்கிறது தமிழக அரசு கிட்ட இருந்து மடியில கனம் இருக்கும் அப்படின்ற பார்வை, நீங்க சொல்ற பார்வையே தான் வருது. ஆளுநரை பொறுத்தவரை அவர் ஒரு இந்துத்துவ அரசியல்வாதி, சாதிய நெறிமுறைகளை தாங்கி பிடிக்கிற அரசியல்வாதி. இந்து சனாதனத்தில் நீங்கள் பிற்போக்குத்தனமாக இந்துத்துவ கொள்கை என்பது சாதிய கட்டுமானத்தில் சாதிய அடுக்குகளை தாங்கி பிடிக்கிற ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி, ஆர்எஸ்எஸ் பிஜேபி, பிஜேபியுடைய கொள்கைகளை அவர் தமிழ்நாட்டில் விதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய திமுக அரசு பிஜேபியை நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையில் இல்லை. இங்கே நிறைய செந்தில் பாலாஜிகளாக வைத்து கொண்டு 40 இடத்துல ரைடு நடக்குது. அப்போ 40 இடத்துல ஒரு சாதாரண செந்தில் பால ஒரு அமைச்சருக்கு 40 இடம்னா 34 அமைச்சருக்கு எத்தனை 1000 இடம்? ஒரு அமைச்சருக்கு அமைச்சருடைய பினாமிகள் 40 பேர் இருக்காங்கன்னா ஒரு சாதாரண அமைச்சர், அவர் மூத்த அமைச்சர் இல்லை, மூத்த அமைச்சர் துரைமுருகன் இருக்காரு, ஐ பெரியசாமி இருக்காரு, இப்படி பல பேர் இருக்காங்க. பாஜகவை எதிர்க்கும் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கூட்டம் வருது. அதுல போய் 23ஆம் தேதி ஒரு கலந்துக்கிறதுக்காக, அதாவது ஒட்டுமொத்த தேசிய அரசியல் நீரோடல கலக்கிறார். ஆனால் எதிர்ப்புன்ற வரும்போது நீங்கள் சொல்கிறது போல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் எப்படி எதிர்க்க முடியும்ன்ற மாதிரியான கேள்வி எழுது. இல்லை, ஆளுநருக்கு போதிய எதிர்ப்பு பதிவு செய்யவே இல்லையே. நீங்கள் நிதிஷ்குமார் சொல்கிறாரு பிஜேபிக்கு எதிராக இந்தியாவில் கூட எதிர்கட்சிகள் பூரா, நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர் வரக்கூடாது. யார் வரணும்? தலைவர் தான் வரும். தலைவர் தான் வரணும், நான் கூட கழிச்சிருவேன். சீரியஸாக பண்ணணும். நம்ம பிஜேபிக்கு எப்படி இருக்கணும்? யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு எல்லாம் எலி கூடி முடிவு பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. மணியை கட்டணும், அதனால தலைவர்கள் தான் வரணும். 2ஆம் கூட்டத்தை ராகுல் அமெரிக்காவில் இருக்க ராகுல் வந்தவரை வச்சுக்கலாம், கேன்சல் பண்ணுங்கிறான். அந்த தைரியம் ஸ்டாலினுக்கு இல்லையே. கரெக்ட். முதலமைச்சருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அந்த தைரியம் இல்லையே. ஆளுநர் அரசியல்வாதி அல்ல, மக்கள் வரி பணத்தை சேவை செய்கிறவர். அதனால் ஆளுநர் மாளிகை முற்றுகை போர், ஆளுநரை இழுத்து பூட்டுனா 1 லட்சம் தொண்டர் போயிடுவாங்க, திமுக தொண்டர் போயிடுவான். ஆனால் உங்களால் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? 40 இடத்துல ரெய்டு நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஜி ஸ்கொயர் ரெட் ஜாயிண்டை காப்பாற்ற வேண்டி நீங்கள் போய் எங்கே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போய் நீங்கள் பின்கையை கட்டி நிற்க வேண்டியது இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் போராட முடியும்? ஒரு ஜெயலலிதாவை எப்படி மாற முடியும்? இல்லைன்னு மறுக்கிறாங்க சார், அதெல்லாம் நடக்கலை, அதெல்லாம் யாரோ சொல்கிறாங்க கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி என்ன அவங்க தகவல்கள் தான் வருது. எல்லாமே கட்டுக்கதை தான், திராவிட இயக்கங்களுக்கு எல்லாமே கட்டுக்கதை தான். உன் உண்மையே 1% கூட கிடையாது. நிறைவான கருத்துக்கள், பலதரப்பட்ட பார்வை, கட்சி சார்பில்லாத ஒரு பத்திரிகையாளனுடைய நேர்மையான கருத்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். என்னது, அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிபி ஹாலிடேக்கு.